வணக்கம். வணக்கம் சார். திமுக வெற்றி பெற்றது குறித்து உங்களோட கருத்து என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? மக்கள் தீர்ப்பை நாம தலைவணங்கி முதல்ல ஏத்துக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 10 ஆண்டுகளாக பதவியில் இல்லாமல் இருந்தது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தது, ஜெயலலிதா அம்மா தலைமையில் 5 ஆண்டுகள், அதன் பிறகு சில குழப்பங்கள், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 5 ஆண்டுகள். 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியை பார்த்துருக்காங்க. ஒரு இயல்பு தானே, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கத்தான் செய்யும். அதனால வந்து ஒரு மாற்றத்தை வேணும்னு மக்கள் விரும்பியிருக்காங்க. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அதன் கூட்டணி கட்சிகளுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள், அவருடைய முதலமைச்சர் கனவு நனவாக போகிறது. அவருக்கு வந்து நாம முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் இந்த சட்டசபையில, இப்ப அமைய இருக்கிற சட்டசபையில வந்து 4 பேர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள். எங்கள் பாச தலைவன், தமிழகத்தினுடைய முதல் இந்து தலைவர் ஐயா எம்ஆர் காந்தி அவர்கள் நாகர்கோவில் தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறார். அதே மாதிரி காவிப்படை தளபதி நயினார் நாகேந்திரன், அவர் நெல்லை தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறார். ஈவேரா பெரியார் மண் அப்படின்னு அறியப்பட்ட அந்த மொடக்குறிச்சி, ஈவேரா, ஈரோடு மாவட்டம், அந்த தொகுதியில இருந்து சி கே சரஸ்வதி அம்மாள் அவங்க பிஜேபியில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி கோவை தெற்கு தொகுதியிலிருந்து வானதி சீனிவாசன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. சில தொகுதிகளில், குறிப்பா அரவக்குறிச்சி, அதே மாதிரி நம்ம தாராபுரம், இந்த பகுதிகளில் எல்லாம் பிஜேபி சொற்ப வாக்கு வித்தியாசத்துல வாய்ப்பு இழந்திருக்கு. தமிழகத்துல தாமரை மலராது, பிஜேபியை காலூன்ற விட மாட்டோம், கொஞ்சம் கேப் கொடுத்தா கூட பிஜேபி உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் இருந்தது. தாமரை தமிழகத்திலே மலர்ந்திருக்கிறது, இந்த சட்டசபையிலே தாமரையும் இந்த தமிழக சட்டசபையை அலங்கரிக்கிறது என்பதை நினைக்கும் போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் தேச விரோதிகள், விடுதலை சிறுத்தைகள், அதே மாதிரி வன்முறையாளர்களாக அறியப்பட்டவர்கள், விடுதலை சிறுத்தைகள், அந்த கட்சியில் இருக்கின்றவர்களும், முஸ்லீம் லீக் போன்ற மதவெறி அமைப்புகளை சார்ந்தவர்களும், அதே மாதிரி இந்த வாழ்வுரிமை கட்சி மாதிரி நேரடி வன்முறையிலே ஈடுபடுகின்ற அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும், ஜாதிய சக்திகளும், அவங்களும் கொஞ்ச பேர் சட்டமன்றத்திற்குள்ள வந்திருக்காங்க. இதெல்லாம் சட்டமன்றம் ஒரு ஆரோக்கியமான சட்டமன்றமாக நடைபெற வேண்டும். அதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது எந்த அளவுக்கு வந்து ஒரு 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 இந்து எழுச்சியும் அவர் அங்கீகரிச்சிருக்காரு. 1 கோடி இந்துக்கள் திமுகவில் இருப்பதாகவும், 1000 கோடி ரூபாய்க்கு மேல செலவழித்து கும்பாபிஷேகம் திருப்பணிகள் செய்ய தயாராக இருப்பதாகவும் அறிவிச்சார். அதே மாதிரி வேலேந்தி நின்று அவரே வந்து, வேல், நாங்க ஒன்னும் இறை நம்பிக்கைக்கு எதிரானவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆகவே ஸ்டாலின் எந்த அளவிற்கு மிகுந்த பக்குவத்தோடும் அவருடைய தலைமை பண்பையும் நிரூபிக்கப் போகிறார்கள் என்பது போக போகத்தான் தெரியும். வெரி வாழ்த்துக்கள் முதல்ல மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. சூப்பர் சார். சார், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்களோட ட்விட்டர் பதிவுல நான் பார்த்திருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு என்ன சொல்றது, ஒரு போல்டான ஒரு கருத்து. உங்க அப்பங்காலத்திலேயே நான் வந்து அரசியல் பண்ண வேண்டாம், இதுக்கெல்லாம் நான் அஞ்ச போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை நீங்க தெரிவிச்சு. அதாவது, திராவிட முன்னேற்ற கழகம் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவங்க வந்து என்ன பேசினாங்கன்னா, இங்க எஸ்பி வேலுமணி அவங்களை எதிர்த்து கார்த்திகேய சேனாதிபதினு திமுக காரர், அவர் என்ன பேசினாரு தெரியுங்களா, 2ஆம் தேதி வந்து ரிசல்ட் வருது, 3ஆம் தேதி வேலுமணி கைது. அதே மாதிரி அங்க கரூர்ல அந்த சட்டமன்ற உறுப்பினர் இப்ப ஜெயிச்சிருக்காரு அவரு, அண்ணன், அவரு செந்தில் என்னமோ சொல்லுவாங்க, பாலாஜி, அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, அவர் வந்து நாங்க 11 மணிக்கு நாங்க பதவி ஏத்துக்கிட்டாருன்னா ஸ்டாலின் 11:05 நீங்க இறங்கிக்கலாம் ஆத்துக்குள்ளங்கிறாரு. அதே மாதிரி சொன்னாங்க தெரியுமா, இன்னும் எங்களெல்லாம் எப்படி மறக்கினாங்க தெரியுமா, மாரிதாஸ், அப்புறம் வந்து கிஷோர் கே சாமி, அப்புறம் வந்து நம்ம இன்னொரு நம்ம வந்து நம்ம தம்பி மதன் ரவிச்சந்திரன், அர்ஜுன் சம்பத், இவங்க எல்லாம் இனி திமுக என்ன பண்ண போறாங்க, திமுக ஆட்சி வந்துருச்சு, இவங்களை எல்லாம் வந்து நாங்க தூக்கி வீசிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையிலையும், அப்புறம் இன்னொன்னு என்னவோ, திமுக ஆட்சிக்கு வந்துட்டா ஒட்டுமொத்தமா எல்லாமே மாறி போயிரும், எல்லாமே வந்து இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கையாக அடக்குமுறையா இருக்கும், குறிப்பா எங்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறையாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அங்க இப்ப ஸ்டாலின் சாரோட அப்பா மு.கருணாநிதி அவங்க ஆட்சியில் இருந்த போதே என்னங்க,
இந்து மக்கள் கட்சி பல்வேறு விதமான போராட்டங்கள்ல நடத்தி இருக்கிறோம், ஈடுபட்டு இருக்கிறோம். ஸ்ரீரங்கத்துல பூலோக வைகுண்டத்துல பக்தர்களுடைய எதிர்ப்பை மீறி மனதை காயப்படுத்தக்கூடிய வகையில, இந்து சமய நம்பிக்கைகளை புண்படுத்தக்கூடிய வகையில ராஜகோபுரத்துக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட ஈவேரா சிலை அதை வந்து அகற்றுகின்ற அந்த முயற்சியில நாங்க ஈடுபட்டு இருக்கிறோம். கருணாநிதியே சொல்லியிருக்காரு, ஏன் ஆட்சியில இந்த ஈவேரா சிலை அகற்றப்பட்டிருக்கிறது, நான் நாலு நாளா தூங்கலன்னு இருக்கிறாரு கருணாநிதியே, புரியுதுங்களா? அதே மாதிரி அப்போ குண்டுவெடிப்பு வழக்குக்கு பிறகு கருணாநிதி சட்டசபையில் என்ன சொல்றாரு தெரியுங்களா, நாங்கள் வந்து முஸ்லீம்களை மட்டும் கைது செய்யவில்லை தொடர் குண்டு வெடிப்பு வழக்குல கோவையில, நாங்க வந்து இந்து தீவிரவாதிகள் அர்ஜுன் சம்பத் அதிரடி ஆனந்தனையும் கைது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்துல இந்து அமைப்புகள் நன்றாக வளர்ச்சி பெற்று இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்து விரோத காரியங்களை அவர்கள் செய்கின்ற பொழுதும், இந்துக்களை பழிக்கின்ற பொழுதும், இந்து இயக்கங்களை நசுக்குகின்ற பொழுதும் எதிர்த்து நின்றுதான் நாங்க வளர்ந்திருக்கிறோம். எதிர்ப்புல நெருப்புல பூத்த மலர். நாங்க வந்து அவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஒன்னும் ராஜபாட்டையில நடந்து வரலைங்க, என்னங்க தீயை தாண்டி இருக்கிறேன், தென்றலை தீண்டியதில்லை, இந்த வசனத்தை நாங்களும் பேசுவோம், புரியுதுங்களா? அதனால கல்லு முள்ளும் காலுக்கு மத்தியங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தானுங்க நாங்க வந்து காவிக்குடியை தூக்கி வச்சிருக்கோம். அதனால என்னமோ எங்களை எல்லாம் வந்து எங்க பேச்சுரிமை எழுத்துரிமை எல்லாம் பறிக்கப்படும்னா பாப்போம், சந்திப்போம். இதையெல்லாம் தாண்டி தானே நாங்க இவ்வளவு வருஷமா இந்து மக்கள் கட்சியை நடத்திட்டு இருக்கோம். அதனால அப்படி சொன்னமே ஒழிய மற்றபடி நாங்க ஒன்னும் ஸ்டாலின் வந்து கொஞ்சம் இந்துத்துவ பாதைக்கு திரும்புறார் அப்படின்னு சொன்னா, அல்லது நடுநிலையா நடந்துக்கிறாரே போதும், அவரோட இந்துத்துவ பாதைக்கு திரும்பணுங்கிற அவசியம் இல்ல. அவரோட நடுநிலையா நடந்துகிட்டாலே நாங்க ஒண்ணும் அவங்களுக்கு ஒன்னும் எதிரிகள் அல்ல, புரியுங்களா? அதனால இது இந்த மாதிரியான ஏதாவது அடக்குமுறை வந்துனா நாங்க சந்திப்போம். வெரி குட் சார். சார், இப்போ விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சியெல்லாம் வந்து அவங்களால வந்து இந்துத்துவ கொள்கைக்கு எதனா ஆபத்து வரும், நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா கருத்து இருக்காது? பொதுவா பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க, விடுதலை சிறுத்தை கட்சி பொறுத்த வரைக்குங்க அந்த கட்சியின் சார்பிலே வெற்றி பெற்றிருக்கின்ற அவர் ஆளுர் ஷானவாஸ், இல்ல ஆளுநர் ஷானவாஸ் அவர்லாம் வந்து தொடர்ந்து வந்து இந்து கடவுளையும் வந்து இந்து மதத்தையும் புண்படுத்துற வகையிலதான் வந்து அவங்களோட ஒவ்வொரு பேட்டியும் மேஜரா பேசுறது இல்லைங்க. நல்லா தெரிஞ்சுங்க, ஆளுர் ஷானவாஸ் அப்படி பேச மாட்டாருங்க. அவர் வந்து திருமாவளவனே அப்படி பேசக்கூடியவர் தானே, வன்னி அரசு திருமாவளவன் போன்றவர், வன்னி அரசு இவங்கெல்லாம் தான் அப்படி பேசக்கூடியவங்க. விடுதலை சிறுத்தைகள்ங்கிறது ஒரு ஒரு இந்து பறையர்களின் அமைப்புங்க, புரியுதுங்களா? விடுதலை சிறுத்தைங்கிறது ஒரு தலித் அமைப்பு, இந்துக்கள் மட்டும்தான் தலித்தா இருக்க முடியும், முஸ்லீம் கிறிஸ்தவர் தலித்தா இருக்க முடியாது, புரியுதுங்களா? அம்பேத்கர் கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அங்க வந்து நிறைய தொண்டர்கள் அதுல இருக்கிறாங்க. ஆனா இவங்க ஈவேரா கொள்கைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆளுர் ஷானவாஸ் போன்றவர்கள் இஸ்லாமிய வகுப்புவாத அமைப்புகளோடு அவங்க உறவாடி, அவங்க அப்படியே வந்து இஸ்லாமிய அமைப்புகளுடைய நீட்சி, அவங்க வந்து எப்படிங்க ஒரு ஒரு இஸ்லாமியர் வந்து எப்படிங்க வந்து ஈவேரா கொள்கையை ஏற்றுக்க முடியும், நாத்திகனா இருக்க முடியும், நீங்க சொல்லுங்க, அது அறாம இல்லையா? அவங்க ஏன் இதையெல்லாம் தாண்டி ஏன் வந்து ஈவேராவை தூக்கி பிடிக்கிறாங்க, இதையெல்லாம் தாண்டி ஏன் இஸ்லாமியர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளை ஆதரிக்கிறாங்கன்னா, இந்து மதத்தை அழிக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தைகளை ஒரு கருவியா பயன்படுத்திக்கிறாங்க, புரியுதுங்களா? அதனால விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து அவர் இப்ப நோன்பு வச்சிருக்காருங்க, யாருங்க திருமாவளவன் நோன்பு வச்சிருக்காரு, இஸ்லாமியருடைய ஐம்பெரும் கடமையில ஒரு கடமை அது, அவர் இஸ்லாமியரா மாற போறான்னு வேற அறிவிச்சிருக்கிறாரு. அவருக்கு வந்து கருத்து சுதந்திரம் உண்டு, ஜனநாயகம் உண்டு, விரும்புகின்ற மதத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற உரிமை உண்டு. ஆனால் அந்த மதத்துக்கு போறேங்கிறக்காக இந்த மதத்தை இந்த கடவுளை இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்ல. அன்பு சகோதரர் திருமாவளவனுக்கு நான் திரும்ப திரும்ப வேண்டுகோள், தயவு செஞ்சு மதம் மாறாதீங்க, தயவு செஞ்சு மத பயங்கரவாதத்துக்கு துணை போகாதீங்க, இது நான் திரும்ப திரும்ப வைக்கக்கூடிய வேண்டுகோள். கண்டிப்பா இதை கேட்பார் சார் அவரு, கண்டிப்பா. சார், நேத்து வந்து அம்மா உணவகம் சூறையாடப்பட்டிருக்கு சென்னையில, அது இல்லாம வந்து சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா, யோ இப்பதாயா நாங்க ஆட்சியிலேயே உட்காந்து அதுக்குள்ளே அந்த மன்னிப்பு கேட்க வச்சுட்டீங்களா சொல்லிட்டு மீம்ஸ் எல்லாம் போட்டு திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பத்தி எல்லாம் மீம்ஸ் போடுறாங்க. இது பத்தி வந்து உண்மையிலேயே திமுக இந்த அம்மா உணவகம் சூறையாடப்பட்டதுங்கிறது தவறு என்பதை சுட்டிக்காட்டியதோடு மட்டுமல்ல, உடனடியா அவரு முன்னாள் அவர்களை அவங்களை அனுப்பி அந்த பகுதியின் சம்பவங்கள் இருக்கு. இது மேல எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை வந்து நல்ல தக்க நடவடிக்கை எடுக்கலாம், ஆனா இது தொடரக்கூடாது. ஸ்டாலின் வந்து அவருடைய வாழ்நாள் கனவு முதலமைச்சர் பதவி, அவர் தகப்பனார் இருக்கிற வரைக்கும் அவர் முதலமைச்சர் ஆக முடியலைங்க, இப்ப வந்து அவர் முதலமைச்சர் ஆயிருக்கிறாரு. இந்த திராவிட முன்னேற்ற கழகமும்
அதனுடைய கூட்டணி கட்சிகளும் அதற்குள்ளே ஊடுருவி இருக்கக்கூடிய சாதி மதவெறி சக்திகளும் ஸ்டாலினுக்கு கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கணும், ஸ்டாலினும் இது விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும், இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நீங்க இங்க நான் தமிழ்நாட்டில் நடந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க புரியுதுங்களா, ஆனா இன்னைக்கு மேற்கு வங்கத்துல எங்கள் ரத்தம் கொதிக்கிறது. மேற்கு வங்கத்திலே கற்பழிப்புகள், 6 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி வந்து மிகப்பெரிய ரத்த வெறி பிடித்த ஒரு அராஜக ஆட்சியை அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். மங்கம் பற்றி எரிகிறது. நவகாளி திப்பரா போன்ற கலவரங்கள் பிரிவினையின் போது எப்படி நடந்ததோ அது மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கு அங்கே நிலவி கொண்டிருக்கிறது. சிந்துக்கள் வங்காளிகள் அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறி. அவங்க வந்து அகத்திகளா அசாம் போயிருக்கானுங்க, தப்பி ஓடி இருக்காங்க அசாமுக்கு. பிரிவினை காலத்துலதான் இந்த மாதிரி நடந்தது. நரேந்திர மோடி, ஜே பி நட்டா, அமித்ஷா போன்றவர்கள் அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கின்றார்கள். ராணுவத்தை அனுப்ப வேண்டும் வங்காளத்திற்கு, வங்காளத்திலே காப்பாற்ற வேண்டும் புரியுதுங்களா. வங்காளத்திலே அங்க வந்து ஜனாதிபதி ஆட்சி அங்க வந்து அது உடனடியா டிக்ளேர் பண்ணணும். ஆர்டிகல் 356 பயன்படுத்தி இப்ப புதிதாக அமைந்த இந்த வெற்றி கொண்டாட்டம்ங்கிற போர்வியில்தான் இந்த அராஜகம் கற்பழிப்பு நடந்திருக்கு. ஒரு 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 18 வயது பெண்ணை வந்து கற்பழிச்சிருக்கிறாங்க பிஜேபிக்கு வேலை செஞ்சாங்கிற காரணத்துக்காக. அதே மாதிரி பர்மா எல்லையிலையும் கிழக்கு வங்கம் அதாவது பங்களாதேஷ் எல்லையிலையும் இருந்தும் நிறைய இஸ்லாமிய ஊடுருவல்காரர்கள் பயங்கரவாதிகள் வங்க தேசத்துல இருந்து வந்தேடிகள் அவங்க வந்து இதை ஒரு சாக்கா பயன்படுத்திக்கிட்டு தொடர்ந்து இந்துக்கள் மேல பெரும் தாக்குதல். 24 மாவட்டம் இதுலாம் ரொம்ப அராஜகம் நடந்துட்டு இருக்கு. இது அரசாங்கம் வேடிக்கை பார்க்க கூடாது. திரிணாமுல் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தேச விரோத அமைப்பை தடை செய்ய வேண்டும். மம்தா பானர்ஜியை தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்யணும். ஜனாதிபதி ஆட்சியை அங்கே உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இந்த வேண்டுகோளை இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே முன்வைக்கின்றோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இப்ப கடைசியா ஒரு கேள்வி, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து அரவக்குறிச்சியில ஒட்டிட்டு 1000 வாக்கு வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சாரு. இதுக்கு வந்து இஸ்லாமியர்கள் சில பகுதியில அவருக்கு அளிக்காத வாக்கு தான் முக்கிய காரணம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதை பத்தி உங்களோட கருத்து சார்? அதாவதுங்க, இந்துக்கள் மாதிரி ஒரு இளிச்சவாயர்கள், தமிழர்கள் மாதிரி ஒரு இளிச்சவாயர்கள் யாரும் கிடையாதுங்க. நீங்க அண்ணாமலைக்கு வந்து இஸ்லாமியர்கள் வாக்களிக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. என்னங்க அந்த பள்ளப்பட்டி, நாங்க கூட ரொம்ப அந்த பள்ளப்பட்டியில் இருக்கக்கூடிய தேசிய எண்ணம் கொண்ட தேசபக்தி கொண்ட அப்துல் கலாமை பின்பற்றுகின்ற முஸ்லீம்கள் நிறைய இருக்கிறாங்க. முத்தலாக் அதை வந்து வரவேற்கக்கூடிய பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர் வந்து ரொம்ப ஆண்மையோட போய் வெளிப்படையா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா தான் சார் சொன்னாரு. இருந்தாலும் வந்து ஆதரவா தான், நேர்மையா ஆண்மையா அவர் அதை வெளிப்படுத்தினாரு. அது இஸ்லாத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த தேசிய சக்திகளை, இஸ்லாத்துல இருக்கக்கூடிய அங்க இருக்கிற நல்ல சக்திகளை ஒருங்கிணைக்க பெரிய முயற்சி எடுத்தாலும் இங்கே ஜமாத்துகளும் இமாம் கவுன்சிலும் வலிமையானது என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். கோவையில கமலஹாசனுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு இமாம் கவுன்சில் மிக தெளிவுபடுத்தி விட்டது. மயூரா ஜெயக்குமார் தான் போடணும்னு, இல்லைன்னா கோவையில கமலஹாசன் ஜெயிச்சிருப்பாரு. எஸ்பி வேலுமணிக்கு ஓட்டு போடுவது என்று ஜமாத்தார் முடிவு செய்கிறார்கள். இமாம் கவுன்சில் வந்து மார்க்கம் முக்கியமா அதிமுக முக்கியமானு அதிமுக இஸ்லாமியர்களே வந்து அங்க எஸ்பி வேலுமணிக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார். அதேதான் தாராபுரத்திலே, தாராபுரத்திலே இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வசித்து வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள்ல நம்ம முருகன் அவருக்கு எதிராக இமாம் கவுன்சிலுடைய கட்டுப்பாட்டிலும் ஜமாத்துகளுடைய கட்டுப்பாட்டிலும் இன்றைக்கு அவர்கள் வந்து அப்பாவி இஸ்லாமியர்களை மூளைச்சலவை செய்து அவர்களை வாக்கு வங்கிகளாக வைத்திருக்கிறார்கள். இதிலிருந்து அந்த மக்களை வந்து விடுவிக்கணும். இதேதான் கிறிஸ்டின்ஸ். கிறிஸ்டியன்ஸ் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல பொன் ராதாகிருஷ்ணனை தோற்கடிக்கணும். தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல பிஜேபிக்கு வந்து. இன்னைக்கு நாங்க தமிழர்கள் அங்கே மைனாரிட்டி ஆகிவிட்டோம். கன்னியாகுமரி அந்த மாவட்டத்தில இந்துக்கள் மைனாரிட்டி, பிஷப்புகளின் ஆட்சி தான். அவர்கள் யாருக்கு சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு தான் வாக்களிப்போம். இது என்ன ஜனநாயகம்? இது என்ன ஜனநாயகம்? சென்னை அண்ணா நகரிலே கோகுலேந்திரா எப்படி தோற்றார்? சென்னை அண்ணா நகர் தொகுதி சொன்னால் அதிர்ச்சி அடைந்து விடுவீர்கள். தலைநகரத்திலே அண்ணா நகர் தொகுதியிலே கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி, அதனால அங்க அதிமுக தோக்குது. திருவல்லிக்கேணி முஸ்லிம்கள் மெஜாரிட்டி, திருவல்லிக்கேணி. சென்னை தலைநகரத்திலேயே கிறிஸ்தவ வாக்கு வங்கி ஒருபுறம், இஸ்லாமிய வாக்கு வங்கி ஒருபுறம். இந்த வாக்கு வங்கி என்கிற போர்வையிலே மத தலைவர்கள் மத கட்டளைகள் பிறப்பித்து அந்தந்த மத வழிபாட்டு தலங்களிலே சர்ச்சுகளிலே மசூதிகளிலே அவர்கள் வந்து இன்னார் கோட்டு போடணும். வெளிப்படையா சொன்னாங்க நாகூர் தர்கா, நாகூர் அந்த தர்கா நிர்வாகம் வெளிப்படையாக சொல்லியது, நாங்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டோம், திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்
இதேதான் தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் தமிழர்கள் சிறுபான்மையாகி விட்டார்களோ அங்கெல்லாம் நடந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சிறுபான்மை தீர்வு அதன் மூலமாக, அல்லது பாரதிய ஜனதா கட்சி தேசியவாதத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் மத்தியிலே என்பதற்காக அந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறது. பிஜேபிக்கு தோல்வி, காந்தியடிகள் எடுத்த முயற்சிக்கு தோல்வி, அண்ணா திமுக எடுத்த முயற்சிக்கு தோல்வி. திமுக அதனால பிற்காலத்துல பாதிக்கப்படும் பாருங்க, திமுக மாறும், திமுக பாதிக்கப்படுவதுனால. அதே மாதிரிதான் அதிமுக எடுத்த முயற்சிக்கு அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ், அதுக்கு எடுத்த முயற்சிக்கு தோல்வி. இது வந்து தமிழர்களை இன்னும் கொஞ்ச நாள்ல கேரளா மாதிரி இங்க தமிழர்கள் எப்படி கன்னியாகுமரி மாவட்டத்துல நாங்க சிறுபான்மையா இருக்கிறோமோ அது மாதிரி இங்க தமிழ்நாட்டிலும் தமிழர்கள் சிறுபான்மை ஆயிடுவாங்க அப்படிங்கிற சூழல் அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால இந்து கன்சாலிடேஷன், இந்து தமிழர்களை ஒற்றுமைப்படுத்துவது என்கின்ற அந்த நிலை நாம் இங்கே உருவாக்கியே தீர வேண்டும். நீங்க வந்து கோவை தெற்குல வானதி சீனிவாசன் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றீங்க, உண்மையிலேயே கோவை தெற்குல கமலஹாசன் போய் அந்த செருப்பு கடையில உட்காந்து வேணும்னு அவர் வந்து எப்படியாவது அந்த வாக்குகளை வாங்கி விடணும்னு அங்க போய் உட்கார்ந்தாரு. ஆனாலும் கமலஹாசனுக்கு ஓட்டளிக்க மாட்டோம் என்று இமாம் கவுன்சிலும் ஜமாத்து முடிவன். நாம் தமிழருக்கு பல இடத்துல கிறிஸ்தவர்கள் வாக்களிக்க கூடாது, இதுக்கு வாக்களிச்சா பிஜேபி ஜெயிச்சிரும், இதுக்கு வாக்களிச்சா ஏடிஎம்கே ஜெயிச்சிரும்னு அவங்க நாம் தமிழருக்கு வாக்களிக்கவில்லை. இதை வந்து சீமானே பேசுறாரு. ஆமா, உண்மை அவரே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. ஆமா, சீமானே பேசுறாரு. கடந்த முறை தேர்தல்ல வந்துங்க நீங்க சென்னையில வந்து முஸ்லீம்கள் யார் தாக்குறாங்க, தயாநிதி மாறன தாக்குறாங்க அவருடைய தொகுதியில. எஸ்பிபி, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகளை சார்ந்தவர்கள் திமுகவினரை தாக்கினார்கள். அதனால இது மாதிரியான ஒரு 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 ஆபத்தான போக்கு, இதுல அதிமுகவும் பாதிக்கப்படும் திமுகவும் பாதிக்கப்படும். இது விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அதான் ரொம்ப முக்கியம். நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட கருத்தை பதிவு செஞ்சதுக்கு.